திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹரிகிருஷ்ணா பேசுகிறேன். வெல்கம் டு துளிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு மலை கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இங்கே மதுக்கரையில் இருக்க ஒரு கோயிலை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம வெள்ளிங்கிரி மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மலையோட வரலாறு, அந்த ஏழு மலைகளோட சிறப்பு, அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல அந்த கோயில் அடிவாரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். கோவில் நகரில் மேற்கு எல்லையில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஒரு தலம் தான் இந்த வெள்ளிங்கிரி. இந்த மலையோட அடிவார பகுதி தான் பூண்டி. இங்கே பூண்டி விநாயகர், வெள்ளிங்கிரி ஆண்டவர், மனோன்மணி அம்மன், அந்த மாதிரி நிறைய சன்னதிகள் இருக்க ஒரு அழகான கோயில் தான் கிழக்க பார்த்து இருக்கு. சமீபத்தில் கூட 4.5 அடி உயரமுள்ள 5 நடராஜ சிலையையும் 63 நாயன்மார்களோட கற்சிலையையும் பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. கோயிலுக்கு முன்னாடி முருகநாயனார் நந்தவனமும் இருக்கு. அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி பக்தர்கள் இலைப்பாறை மண்டபங்களும் சத்திரங்களும் இருக்கு. இந்த கோயிலோட வடக்கு பகுதியில 5 விநாயகர் சிலை இருக்க பஞ்ச விநாயக மண்டபமும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லாலான ராசி தூண் இருக்கு. இந்த தூண் பார்த்தீங்கன்னா வேற எந்த கோயிலுமே கிடையாது, இந்த வெள்ளிங்கிரி கோயில்ல தான் இருக்கு. இப்போ நாம அந்த மலை கோயிலை பத்தி பார்க்கலாம். கிரிமலை அப்படிங்கிற 7வது மலையில தான் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் குகை கோயில் இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து சுமார் 6000 அடி உயரத்துல இருக்கு. இங்க இருக்கிற சீதோஷ்ண நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடும் குளிரா இருக்கும். அதே சமயம் இங்க இருக்க மலைப்பாதை வந்து ரொம்ப செங்குத்தா இருக்கும். இந்த மலைப்பாதையோட முடிவில் தான் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்கு. இந்த கோயிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடுகள் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகளோட நடமாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால எப்பவுமே மாலை 6 இந்த கோயிலில் நடை சாத்திடுவாங்க. இந்த கோயிலோட பின்புறம் வடக்கு பகுதியில் மலை மேலே ஏறுறதுக்கான படிகள் இருக்கு. இந்த வெள்ளிங்கிரி மலை ஏறுறது அவ்வளோ ரொம்ப சாதாரணமான காரியம் இல்லை. இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், அதுக்கப்புறம் இதயம் பலவீனமானவர்கள், குறைந்த இரத்த அழுத்தம், அதிக இரத்த அழுத்தம், அந்த மாதிரி இருக்கவங்களும், 30 மேலே இருக்கவங்களும் மலை ஏறுறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும். மலை ஏறுறது அவங்களோட உயிருக்கே ஆபத்தானது. அதே மாதிரி 10 மேல இருக்கவங்களும் 40 கீழே இருக்க பெண்களும் மலை ஏறக்கூடாது. மலை ஏற ஏற பனிப்புயல் இல்லாமல் மழை பெய்யறது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பக்தர்கள் உடனே கீழே வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மலை ஏறுறதுக்கு அவங்க அடிவாரத்திலேயே மூங்கில் தடிகளை கொடுக்குறாங்க. இந்த மலை ஏறுறதுக்கு அந்த மூங்கில் தடிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து அவங்களோட பக்தர்களோட உயிர் துணை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துல பங்குனி, சித்திரை, அதுக்கப்புறம் வைகாசி 15 வரைக்கும் தான் வர்றாங்க. இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சீதோஷ்ண நிலை மக்களுக்கு உகந்ததா இருக்கும். முன்னாடி எல்லாம் கடும் குளிரா இருக்கும். குறிப்பா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். பொதுவாகவே இரவு நேரத்துல மலை ஏறி தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் வெயில் கடுமையாக அதிகரிக்கிறதுக்கு முன்பு அடிவாரம் அடையிறது ரொம்ப நல்லது. கோடை காலத்துல நீர்நிலைகளை தேடி பெரும்பாலான வனவிலங்குகள் கீழ்ப்பகுதிக்கு போயிடும். அந்த சமயத்துல பக்தர்கள் பயணிக்கிறங்காட்டி வனவிலங்குகளோட தொந்தரவு ஏதும் இருக்காது. ஆனா மழைக்காலங்கள்ல மலை ஏறுவது பாதுகாப்பானது இல்லை, மாறாக ஆபத்து விளைவிக்கும். மலை ஏற்கனவே செங்குத்தாக இருக்கும். இதுவே நம்ம மழைக்காலத்துல போனோம்னா அந்த மலையில இருக்க பாறையெல்லாம் சறுக்கி விழுற அபாயம் நிறைஞ்சிருக்கு. இந்த மலை பாதைக்கான படிக்கட்டுகள் தொடங்கும் இடத்துல நாகத்தோடு இருக்க சிவலிங்கம், நந்தியம் பெருமான், அதுக்கப்புறம் மனோன்மணி அம்மனோட திருவுருவ சிலைகளை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஈசன், அன்னை, அதுக்கப்புறம் நாகரை வணங்கி அவங்களோட அருள் துணையோடு பத்திரமா போயிட்டு வரணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு பயணத்தை தொடங்க வேணும். இதனால தான் இந்த சிலைகளை அவங்க மலை பாதையில பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வெள்ளிங்கிரி மலையோட வரலாறை பற்றி பார்க்கலாம். மற்ற எல்லா கோயிலுக்கும் இருக்கிற மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப புராண வரலாறு இருக்கு. நம்ம நாட்டோட தென்கொடி முனையில், அதாவது இப்போ இருக்க கன்னியாகுமரியில
சிவனையே மணப்பேன் அப்படின்னு விடாப்பிடியாக ஒரு பெண் இருந்தாங்க. அதாவது அவங்க வந்து சிவனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விடாப்பிடியான ஒரு முடிவில் இருந்தாங்க. அவங்க வந்து சிவனுக்காகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, சிவன் வந்து இந்த நாளுக்குள்ள என்னை சந்திக்கணும், இல்லாட்டி நான் உயிர் துறப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு சிவன் வந்து தென்னிந்தியா நோக்கி வர்றாரு. ஆனால் நடுவில் சில சதியெல்லாம் நடந்து சில தூரத்தில் அவங்க அந்த பெண்ணை வந்து பார்க்க முடியாமல் போய் அந்த பெண்ணு நின்றபடியே உயிர் இருந்தாங்க. அதாவது அந்த பெண்ணை அவன் சிவன் வந்து அவங்கள பார்க்கலையே அப்படின்ட்டு அந்த பெண் வந்து நின்றுட்டே இருக்காங்க, அப்படியே இறந்து போயிட்டாங்க. இப்போ கூட அவங்க கன்னியாகுமரியாக நின்ற கோலத்தில் தான் இருக்காங்க. இதுதான் இந்தியாவில் தென்கோடியில் கன்னி கோயிலாக உயர்ந்து இருக்கு. தன்னால் குறித்த நேரத்தில் சென்றடைய முடியல அப்படின்னு ரொம்ப மனம் சொர்ந்துட்டாரு சிவன். இந்த துயரத்தை தீர்க்க ஒரு இடம் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த வெள்ளிங்கிரி மலையை தான் அவர் தேர்ந்தெடுத்தார். இந்த மலை மேலே அவர் ஏறினார், அந்த உச்சியில் அமர்ந்தார். இங்கே வந்து அவர் ரொம்ப ஆனந்தமாக உட்காரல, தியானத்தில் உட்காரல, ஒரு விதமான கோபத்திலையும் மனம் ஜோர்விலும் உட்கார்ந்தார். கணிசமான நேரத்தை அவர் செலவிட்டார். எங்கெல்லாம் சிவன் அமர்ந்தாரோ அங்கெல்லாம் கைலாசம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த வெள்ளிங்கிரி மலையை மக்கள் வந்து தென் கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தென்னிந்தியாவில் இருக்க ஒரு கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே சுயம்பலிங்கம் உருவாகி இது ஒரு கோயிலாகவே மாறிச்சு. குகை கோயிலாக தான் இப்போவும் இருக்கு. இதில் ஏழு மலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மலையேற்றம் செய்யும் போது ஏழு ஏற்ற இறக்கங்கள் இருக்குங்காட்டி மலையேற்றம் செய்கிறவங்களுக்கு ஏழு மலைகளை ஏறி இறங்கின மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். இதனால ஏழு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. மலையில் சூறக்காற்று விடாமல் வீசும். இங்கே புற்களை தவிர வேற ஒன்றுமே வளராது. பிரம்மாண்டமான மூணு பாறைகளை கூடி தான் ஒரு லிங்க ஆலயமா இது இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மலையோட சிறப்புகளை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன்னு. இப்போ நாம் அந்த மலையோட சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்று அப்படின்னு போற்றப்படுற சிவனுக்கு தென்னாட்டில் உள்ள ஒரு கைலாயம்தான் தென் கைலை அப்படின்னு சொல்லப்படுற இந்த வெள்ளிங்கிரி மலை. இங்கே இருக்க சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே எழுந்த ஒரு சுயம்பு லிங்கம். ஞானிகளும் சித்தர்களும் ஸ்தூல வடிவு சூட்சம வடிவிலும் நடமாடுற புனித மலை தான் இந்த வெள்ளிங்கிரி. இதில் பயணம் செய்யறது பரமன படிப்படியாக நெருங்குவதற்கு சமம். இந்த ஏழு மலைகளும் மனித உடலில் உள்ள சூட்சமமாக இருக்கிற ஏழு சக்கரங்களோட குறியீடு. பங்குனி சித்திரை மாதங்களில் தான் சிவகோஷம் எழுப்பிட்டு பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக மலையேறி வருவாங்க. ஆண்டு முழுவதும் மலையேறு பக்தர்களும் இருக்காங்க. முதல் மலை. இந்த மலை பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கை கால்களால் ஏறி தவிழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மலையை ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலை ஏறுறக்கு படிக்கட்டுகள் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ரொம்ப செங்குத்தான பாறைகளாக இருக்கும். இந்த மலையை நம்ம ஆன்மீக பயிற்சியோடு ஒப்பிடணும். என்னென்னா இந்த மலை ஏறுறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். அதே மாதிரி தான் ஆன்மீக பயிற்சி வந்து நம்ம ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம், அதுக்கப்புறம் போக போக அதை நம்ம பழகிக்குவோம். அதே மாதிரி தான் இந்த மலையும் இது முதல்ல ஏறுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக மாறியும். இந்த முதல் மலையை தாண்டினதுக்கப்புறம் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா இந்த முதல் மலையை கஷ்டப்பட்டு ஏறி வர்றவங்களுக்கு விநாயகர் பெருமான் வரவேற்கிறாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இரண்டாவது மலை. நம்ம முதல் மலை ஏறுறப்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ இரண்டாவது மலை ஏறுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா அந்த மலை ஏறுறதுக்கு நம்ம முதல் மலையிலேயே நம்ம பயிற்சி பண்ணிட்டோம், நம்ம மலை ஏறுறக்கு பழகிட்டோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்கு, அதாவது ஒரு சின்ன நீர் வர்றக்கான ஒரு வழி மாதிரி இருக்கும். இங்கேருந்து தண்ணி குடிச்சிட்டு உற்சாகமாக நம்ம மலை ஏறலாம். இதோட எல்லையில் ஒரு வழுக்கு பாறை இருக்கும், அதாவது ஒரு மிகப்பெரிய பாறை இந்த எல்லையில் இந்த மலையோட எல்லையில் நிமிர்ந்து இருக்கு. இந்த மலையோட எல்லையில் நிமிர்ந்து இருக்கு. இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த ரெண்டாவது மலையோட எல்லைக்கு வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது மலையும் ஒரு சுனையோட தான் ஆரம்பிக்கும். இந்த சுனை என்ன சொல்லுவாங்கன்னா கைத்தட்டி சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுனை இருக்கும் பகுதியில் சித்தர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கு. அதனால இங்கே நின்று கை தட்டுனா பாறை இடுக்கிலிருந்து தண்ணி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இதனாலேயே இதுக்கு கைத்தட்டி சுனை அப்படின்னு பேர் வந்துடுச்சு.
இந்த மூன்றாவது மலை பார்த்தீங்கன்னா ஒரு சுனையோட தான் கடைசியில முடிவடையுது. இந்த சுனைக்கு பேர் என்னன்னா பாம்பாட்டி சுனை அப்படின்னு சொல்லலாம். இந்த பாம்பாட்டி சித்தர்னு சொன்னால் ஞாபகம் வர்றது என்னவோ மருதமலை தான். இந்த பாம்பாட்டி சித்தர் வந்து இங்கேயோ வசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. குண்டலினி சக்தி குறியீடாக பாம்பு வந்து இங்கே இருப்பதை நம்ம நினைவு கொள்ள வேண்டும். மனிதர்களோட குண்டலினி ஆற்றலை ஆட்டி விடுகிற வல்லமை வந்து சித்தர்களுக்கு இருப்பதாலேயே பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சொல்லாக மாறிடுச்சு. அடுத்தது நான்காவது மலை. இந்த நான்காவது மலை பார்த்தீங்கன்னா ஒரு சமதளத்தில் இருக்கு. அதாவது இந்த மலை மற்ற மலை மாதிரி இல்லாமல் ரொம்ப சமமாக இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து தங்களை ஆஸ்வாசப்படுத்தி கொள்ளலாம். அதாவது இங்கே வந்து அவங்க ஓய்வு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மண்மலையாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த வனமாக இருக்கு. அதாவது ஒரு பக்கம் வந்து இது ஒரு அடர்ந்த காடாக இருக்கு. இன்னொரு பக்கம் ரொம்ப மிகப்பெரிய பாதாளமாக இருக்குது. அதாவது ஒரு மிகப்பெரிய பள்ளம் இந்த இடத்துல இருக்குது, இந்த நான்காவது மலையில் இருக்குது. இன்னொரு சிறப்பு என்னென்னா இங்கே ஒட்டர் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து சமாதி அடைஞ்சிருக்காரு. அதனால் இதை ஒட்டர் சமாதி அப்படின்னும் வெள்ளிங்கிரி பக்தர்கள் சொல்லுவாங்க. அடுத்ததான் அஞ்சாவது மலை. இந்த அஞ்சாவது மலைக்கு பீமன் கலியுருண்டை மலை அப்படின்னும் ஒரு இன்னொரு பேர் இருக்குது. பஞ்ச பாண்டவர்கள் வந்து தாராபுரத்தில் தங்கியிருந்ததாகவும் அப்போ வந்து அவங்க வெள்ளிங்கிரி மலைக்கு வந்ததாகவும் நம்பப்படுது. அதனால் பீமன் கலியுருண்டை மலை, அர்ஜுனன் தவம் செஞ்ச இடமாக கருதப்படுற அர்ஜுனன் தலைப்பாறை, அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இந்த அஞ்சாவது மலையில் இருக்குது. இந்த அஞ்சாவது மலையும் ஆறாவது மலையும் ஏற்ற இறக்கமாக ஒன்றோட ஒன்று ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் சேத்துலை குகை அப்படின்னு ஒரு குகை இருக்குது. இந்த குகையில் என்ன சிறப்புன்னா இந்த குகையில் ஒரே நேரத்தில், அதாவது ஒரே சமயத்தில் 60-70 பேர் வந்து தங்க முடியும். அடுத்தது என்னென்னா ஆறாவது மலை. இந்த ஆறாவது மலை பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இறங்குற மாதிரி இருக்கும். இங்கே பாயக்கூடிய சுனை வந்து ஆண்டி சுனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டி சுனை எங்கே கலக்குதுன்னா நீலி அப்படிங்கிற ஒரு ஆற்றில் போய் சேருது. இங்கே குளிக்கிறது ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு சுகமான அனுபவம் அப்படின்னு கூட பக்தர்கள் சொல்கிறாங்க. அஞ்சாவது மலையும் ஆறாவது மலையும் வெள்ளை மணல் கொண்டவை. அதாவது எப்படி வந்து அந்த நாலாவது மலை நல்லா சமதளமாக மண்ணோடு இருக்கோ அதே மாதிரி இந்த அஞ்சாவது மலையும் ஆறாவது மலையும் ஒரு வெள்ளை மணல் கொண்ட மலைகள். அதனால் இந்த ரெண்டு மலைகளையும் திருநீற்று மலை அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளோட திருநீராக நினச்சி பக்தர்கள் வந்து இதை அவங்க வீட்டுக்கே கொண்டு செல்கிறாங்க. அடுத்ததாக கடைசியாக வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்கிற ஏழாவது மலை. இந்த முதல் மலையில் ஏறினது இந்த கடைசி மலையிலையும் ஏறுறக்கு அதே சிரமமாகவும் சவாலாகவும் இருக்கும். இங்கே இருக்கிற மூன்று மிகப்பெரிய பாறை வந்து ஒன்றா சேர்ந்து தோரணம் மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு அரிய காட்சி கண்களுக்கு ஒரு விருந்து மாதிரி இருக்கும். இதை வந்து தோரண வாயு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த வெள்ளிங்கிரி ஈசன் வந்து சுயம்பு வடிவத்தில் இந்த ஏழாவது மலை மேலே இருக்காரு. இந்த மலை ஏறி முடிச்சதுக்கப்புறம் நாம தான் இந்த மலை ஏறணுமா அப்படின்னு எல்லா களைப்பும் தீர்ந்துடும். அதே சமயம் இந்த அடர்ந்த காடு மலைகளுக்கு நடுவில் யுக யுகமாக அழியாத கோயில் கொண்டு இருக்கிற வெள்ளிங்கிரி ஈசரை பார்க்கறக்கே கண்களுக்கு ஒரு அப்படி ஒரு விருந்து மாதிரி இருக்கும். இந்த வெள்ளிங்கிரி மலை பார்த்தீங்கன்னா இறைமையை மட்டும் உணர்த்தாமல் இந்த இயற்கையோட முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிற ஒரு மேன்மையான தலம். இந்த வெள்ளிங்கிரி மலையில் தான் சுனைகளும் சின்ன சின்ன அருவிகள் உருவெடுக்கிற மலை. இந்த மலையில் மூங்கில், தேக்கு, சோதிப்புல், சோதிக்காய், மிளகு, திப்பிலி, உதிர்வேங்கை, வசுவாசி, வாடாமஞ்சள், காட்டுப்பூ, சிவப்பு கற்றாழை, கற்பூரவல்லி, இரத்தசூரி, ஏறு சிங்கை, இறங்கு சிங்கை, சோலைக்கிழங்கு, கருங்கொடி கிழங்கு, அந்த மாதிரி பல அரிய வகை தாவரங்களும் மூலிகையும் இந்த மலையில் இருக்கு. சாதாரணமாகவே மலைனா ரொம்ப ரொம்ப மகிமை வந்தது. அதுலேயும் இந்த சித்தர்கள், யோகிகள், அருளாளர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் தங்கி தவம் புரிஞ்சு தெய்வீகத்தை உணர்ந்த ஒரு தலம் தான் இந்த வெள்ளிங்கிரி மலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெள்ளிங்கிரி மலையை பற்றி பார்த்தோம். இப்போ உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. 2019 48 நாள் தொடர்ந்து வெள்ளிங்கிரி மலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவரை பற்றி தான் நிறைய விஷயங்கள் அடுத்த தொகுப்பில் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க ஹரிகிருஷ்ணா பேசுகிறேன். இன்னைக்கு நாம் ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். யாரோடனா
இவர் வந்து கடந்த ஆண்டு வந்து 48 நாள் தொடர்ச்சியா வெள்ளிங்கிரி மலைக்கு சென்று வந்திருக்காரு. அதுவும் ஒரு நாள் கூட இடைவெளி விடாம சென்று வந்திருக்காரு. இன்னைக்கு அவரோட அனுபவங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் சிவாய நமோ. நீங்க சென்ற உங்க பேர் என்ன? என் பேர் சுப்பிரமணியம். கூப்பிட சுப்புன்னு கூப்பிடுவாங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? மதுக்கரை, கோவை மாவட்டம் மதுக்கரை. நீங்க எத்தனை ஆண்டுகளா இந்த பயணம் மேற்கொண்டிருக்கீங்க? வெள்ளிங்கிரி மலைக்கு 10 வருஷம் போயிட்டு இருக்கறேன். எத்தனை முறை இது வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 160 முறை போயிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இந்த தோணுச்சு? நீங்க எப்படி வெள்ளிங்கிரி மலைக்கு எப்படி போகணும் எப்படி தோணுச்சு உங்களுக்கு? அதாவது முதல்ல வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு இருந்தேன் நான். அப்புறம் அதில் ஈடுபாடு அதிகமாயிருச்சு. வெள்ளிங்கிரி மலை போயிட்டு வந்து மன நிம்மதி. ஐயா நீங்க 48 நாள் ஆன்மீக பயணம் போனீங்க இல்லையா, உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? 48 நாள் போன மனநிலை கேட்டோம்னா, நான் ஒவ்வொரு நாளும் ஒரு நம்ம விரதமாக இருக்கிற நினைச்சு போயிட்டுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் போகிறப்ப வந்து அது ஒரு என்னை பொறுத்தவரை அது ஒரு தியானம். மலை ஏறுறது வந்து 48 நாளுமே நம்ம தியானத்தோட தான் இருக்குது. யார்கிட்டையுமே பேசுறது இல்லை. காலையில் போயிட்டு வந்து சாயந்தரத்தை வீடு வந்து சேர்ந்துருவோம். இந்த 48 நாளுமே 5வது மலையிலேருந்து 7வது மலை வரைக்குமே மேலே வந்து கருடம் பறந்துட்டு வந்துடுது. அது பார்க்குறக்குன்னே ஒவ்வொரு நாளுமே போயிட்டுருப்போம் நான். இன்னும் முதல் நாள் ஆரம்பித்தோம்னா அடுத்த நாள் மனசு பட்டுது. அதுக்கு அடுத்த நாள் கருடம் வருமானு போனோன்னா 2வது நாளும் வந்தது. அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள் இப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அதே எனக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி மாதிரி தான் மனசுக்கு. நீங்கள் 48 நாள் பயணம் போனீங்க இல்லையா, உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணா, உங்களுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணா? நண்பர்கள் உதவி பண்ணினாங்க 48 நாள் தொடர்ந்து போகிறக்கு. அப்புறம் வனத்துறையிலேருந்து அதிகாரிகள் அவங்க, அப்புறம் ஸ்ரீதேவி கடற்கார, இவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க என்ன உதவி வேணாலும் செய்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம ரெண்டு நாள் வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துலேயும் தங்கியிருந்தோம். இப்போ உடல்நிலை சரியில்லாதனால திரும்பி வீட்டுக்கே வந்து இருந்து டெய்லி போயிட்டு இருந்தேன். ஐயா நீங்கள் இந்த மாதிரி 48 நாள் ஆன்மீக பயணம் போனீங்க இல்லையா, உங்களோட உடல்நிலை எப்படி இருந்துச்சு? ஏதாச்சும் உபாதைகள் வந்துச்சா? எந்த மாதிரி உணவு நீங்கள் எடுத்துட்டீங்க? 48 நாள் போயிட்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக தான் எழுந்திருப்பேன். புதுசாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா? முதல் நாள் போயிட்டு வந்து டயர்டு இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. சர்வசாதாரணமாக எப்போ போல் நார்மலாக இருந்ததுனால தான் மலையேற முடிஞ்சது. உணவு பழங்களை கேட்டால் ஏதாவது ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கணும், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஐயா இப்போ நீங்கள் 48 நாள் பயணம் மேற்கொண்டுட்டு வந்துட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன திருப்பு முனைகள்லாம் நடந்துச்சு? வாழ்க்கையில் திருப்பு முனைன்னு சொல்கிறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. 48 நாள் போனதுக்கப்புறம் மனசுக்கு ஒரு நல்ல ஒரு உடம்புல ஒரு புதுசாக ஒரு சக்தி உருவான மாதிரி தான் இருக்குது. ஒரு முக்தி நிலைக்கு போன மாதிரி தான் இருக்குது. உடல் ஆரோக்கியமும் இருக்குது. ஊர் மக்கள் வந்து நினைவு பரிசெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. பத்திரிகையாளர்களை வந்து நம்மகிட்ட மலை பயணம் பற்றி கேட்டாங்க. தொலைக்காட்சியில் வந்து கேட்டாங்க. ஊர் மக்கள்லாம் நம்மளை வாழ்த்தி நிறைய இதில் மலை பயணம் எப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஐயா நீங்கள் போய் அந்த சிவபெருமானை தரிசிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, மலை 7 மலை ஏறி போய் தரிசிட்டு வந்திருக்கீங்க. இப்போவும் நிறையா பேர் அந்த பயணத்தை மேற்கொண்டு இருக்காங்க, வெள்ளிங்கிரி பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வெள்ளிங்கிரி மலைக்கு போக விரும்புகிறவங்க இறைபக்தியோடு போயிட்டு வந்தாங்கன்னா 7 மலையுமே எந்த பாதிப்பும் தொந்தரவும் இல்லாமல் போய் சேரலாம். இறை நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கிற மட்டும்தான் போக முடியும். சாதாரணமாக போயிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமான வேலை. தெய்வ நம்பிக்கை இருக்கணும், இருந்தால் தான் போக முடியும். வெள்ளிங்கிரி மலைக்கு ஓம் நமச்சிவாயன்னு போகிறப்போ ஒவ்வொரு படியிலையுமே சொல்லிட்டு போனோம்னா நடந்து போகிற ஒரு டயர்டெல்லாம் தெரியாது. 6வது மலையில் ஆண்டி சுடைக்கு தாங்க குளிச்சுட்டு போனோம்னா அந்த டயர்டெல்லாம் முடிஞ்சு ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிக்குவோம். அதேமாதிரி 7வது மலைக்கு மேலே ஏறும்போது, அது 7வது மலை ஏறுறது கொஞ்சம் சிரமமான வேலையாக இருக்கும் முதல் முறை போகிறவங்களுக்கு. 7வது மலை ஏறிட்டு நம்ம நினச்ச காரியம் வந்து தென்னாட்டு சிவனே இறைவனே போட்டு ஓம் நமச்சிவாய அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அங்கே இருந்தோம்னு நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஐயா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 முறை தொடர்ந்து வெள்ளிங்கிரி மலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. இப்போ கடந்த ஆண்டு வந்து தான் 48 முறை தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் தினமும் போயிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி அவர் இறைவனோட அருளால் நல்ல ஆயுள் கிடைச்சி
மக்களிடம் ஆசி வழங்கட்டும். ஓ நமச்சிவாய சிவாய நமகம். வாழ்க்கையில் சிவபக்தர்கள் ஒவ்வொருவரும் தென்கிழங்கிற வெள்ளிங்கிரி மலைக்கு ஒரு முறையாவது ஓம் நமச்சிவாயன்னு வெள்ளிங்கிரி மலை பயணத்துக்கு போயிட்டு வர்றது மிகவும் சிறந்தது. போட்டியோ நமச்சிவாய, இந்த வயசில் ஆன்மீகப்படி தொடரட்டும். போட்டியோ நமச்சிவாய சிவாய நமகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் வெள்ளிங்கிரி மலையை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய அற்புதங்களில் இந்த வெள்ளிங்கிரி மலையும் ஒரு அற்புதம். அதனால் இந்த வெள்ளிங்கிரி மலையை ஒரு டைமாச்சும் நீங்கள் போய் தரிசிச்சுட்டு வாங்க. இப்படி தரிசிக்கிறங்காட்டி நமக்கு நிறைய பலன்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் திஸ், வி ஹரிகிருஷ்ணா சைனிங் ஆஃப். பை ஃப்ரெண்ட்ஸ்.